Royal Romantic. இப்போ ரீசெண்டாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ பேர் வைக்கலான்ட்டு வந்துட்டு நார்மலாக சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச பேர் வைக்கலாமா, இல்லை இயற்கை சார்ந்த, இல்லை அந்தந்த மாதிரி பேர் வைக்கலாமா, அப்படி இப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிறந்த அந்த தேதி, நேரம், அந்த நட்சத்திரம், அதை வச்சு வந்துட்டு ஜோசியர்கிட்ட, எங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். நாலே எழுத்தோடு முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த எழுத்தில் வந்துட்டு எனக்கு எதுவும் சூட்டபுளாக நேம் சூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் சான்சஸ் எதுவும் கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே சொந்தக்காரங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விசாரித்து சொல்லி பார்த்தேன். ஸோ பெஸ்ட்டான ஒரு நேமாக வைக்கணும், ஸோ எந்த மாதிரி வைக்கலாம், ஸோ ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள், இல்லை நியூமராலஜிஸ்ட் வேறு யாராச்சும் பெஸ்ட்டு ஜோசியக்காரங்க யார் இருக்காங்களா சொல்லுங்கள், அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தேன் நான். ஸோ அப்படி கேட்டிருந்தப்போ வந்துட்டு எங்கள் க்ளோஸ் ரிலேஷன்லேயே வந்துட்டு எங்கள் அத்தை வந்துட்டு அவங்களோட பேரனுக்கு அந்த சர்வரக்ஷன் சார் இவங்ககிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி நேம் சூஸ் பண்ணி வச்சதாக சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு நல்ல நேம், ஸோ நல்லா கூப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேள்விப்பட்டு சரி சாரை பார்க்கலான்ட்டு வந்துட்டு முந்தானத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கேன். எந்தெந்த விஷயங்களில் எனக்கு கான்ஃப்ளிக்ஸ், அப்புறம் வந்துட்டு புரியாத மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு விவரமாக சொன்னார். ஸோ இப்போ சார் வந்து நேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் அப் ஆன் பெஸ்ட் நேம்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைக்கு எந்த பேர் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. என் பேர் குமரன் சார். என் பெரிய பையனுக்கு பொம்பளை பிள்ளை கிடச்சிருக்கு. அது வந்து கரெக்டான பேர்கள் ஜாதகத்தில் வரலை, அதான் திருப்திகரமாக சார்ட்ட விவரம் கேட்டு போகலான்னு வந்தோம். அவர் பல விளக்கங்கள் சொன்னார், அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பேர் எழுதி கொடுத்துருக்காரு, அதை நம்ம வீட்டில் போய் கலந்துக்கிட்டு நல்லபடியாக அவர் சொன்ன பேரை செலக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன்.